ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்பவும் முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது, எங்களோட பீரியட் டேட்டும் தள்ளி போயிருக்கு, இருந்தாலும் நாங்கள் ப்ரெக்னன்சி கிட்டில் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில சின்ன மிஸ்டேக்காக தான் இருக்கும். அது என்னென்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. எங்களோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் டைமாக ப்ரெக்னென்சி ஆகிருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கிறதுல ஒரு சில டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்ல போகிற விஷயங்களை நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். அதுலேயும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி கிட் வாங்குறப்ப உங்களோட ப்ரெக்னென்சி கிட் எக்ஸ்பைரி ஆயிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பைரி ஆயிருந்தாலும் உங்களோட ப்ரெக்னென்சி கிட்டில் வந்து அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்காது. அதுலேயும் முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி கிட்டில் நிறைய டூப்ளிகேட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. டூப்ளிகேட்ஸில் நீங்கள் டெஸ்ட் எடுத்தாலும் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்காது. அது மாதிரி ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கிறப்ப உங்களோட யூரின் சாம்பிள் பார்த்தீங்கன்னா நல்ல ப்யூரான கப்பில் தான் நீங்கள் எடுக்கணும். அந்த கப்பில் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்காது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்புக்கு பின்னாடி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக படித்து அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட உங்களுக்கு கரெக்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஒருவேளை ரிசல்ட் உங்களுக்கு தெரியல, அதாவது ரிசல்ட் தெரிகிற இடம் ஒன்று ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல கரெக்டான ரிசல்ட் தெரியல அப்படின்னா உங்களோட அந்த ப்ரெக்னென்சி கிட் வந்து எக்ஸ்பைரி ஆகிருக்கலாம், இல்லை டூப்ளிகேட்டாக இருக்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அது மாதிரி நீங்கள் யூரின் சாம்பிளை எந்த ஹோலில் விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ஹோலில் தான் நீங்கள் யூரின் சாம்பிள் விடணும். யூரின் சாம்பிள் அதிகமாக விடக்கூடாது. ஒரு 3 drops வரைக்கும் விடலாம், அதுக்கு மேலே நீங்கள் வந்து யூரின் சாம்பிள் அதில் வந்து விடக்கூடாது. அந்த மாதிரி அதிகமாக விட்டாலும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்காது. ஒரு சிலருக்கு 2 lines தெரியாது, சிங்கிள் லைன் தான் தெரியும். அதை வச்சு நீங்கள் வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நினச்சிக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற லைன் ரொம்பவும் லைட்டாக தெரியலாம், அந்த மாதிரி தெரிஞ்சால் கூட நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு 2 lines தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிட் ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக 1 line தெரியணும். 1 line தெரியலை அப்படின்னா, அதாவது 2 lines தெரியலை அப்படின்னா உங்களோட கிட் ஒர்க் ஆகலை. சிங்கிள் லைன் தான் தெரியுது அப்படின்னாலும் நீங்கள் உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. ஒரு சிலருக்கு லைட்டாக லைன் தெரியும், ஒரு சிலருக்கு அந்த லைன் தெரியாமல் கூட இருக்கலாம், இருந்தும் அவங்க கன்சீவாக இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு சிங்கிள் லைன் தான் தெரியுது ஆனால் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் திரும்பவும் 4 days கழித்து நீங்கள் திரும்பவும் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். டெஸ்ட்டு எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். டெஸ்ட்டு நீங்கள் 1 early morning வர ஃபஸ்ட்டு யூரினில் தான் எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் 1 early morning வர ஃபஸ்ட்டு யூரினில் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா 99% உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். அது மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டில் நெகட்டிவ் ரிசல்ட் கிடச்சி உங்களுக்கு எல்லா சிம்டம்ஸும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் எடுக்கணும். பிளட் டெஸ்ட்டில் உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடச்சிரும். ஒருவேளை பிளட் டெஸ்ட் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக டாக்டர்கிட்ட போய் கேட்கலாம். உங்களோட சிம்டம்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்களே பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் சொல்லிடுவாங்க. இந்த ரிசல்ட் பிளட் டெஸ்ட் எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 days அப்புறம் உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எல்லாமே கண்டினியூ ஆகுது அப்படின்னா நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னு நினச்சின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான தகவலோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.